ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை முழுவதுமாக நம்பு. அப்போது உனக்கு இளைப்பாறுதல் செய்வேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ வேதனைப்படுகிறாய். பிள்ளையின் நலனை நினைத்து வேதனைப்படுகிறாய். இழந்து போனதை நினைத்து வேதனைப்படுகிறாய். நோக செய்பவர்களை நினைத்து வேதனைப்படுகிறாய். இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய்? உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் அதை சொல். கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை. முதலில் அந்த வலையிலிருந்து வெளியில் வா. அப்போது எனது அனுக்கிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும். எனது அனுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும். பாபாவை நம் வீட்டின் மூத்தவராக நினையுங்கள். கடவுளாக நினைப்பதை விட அவரை உங்கள் வீட்டில் ஒருவராக நினைத்து உணவு தண்ணீர் அனைத்தும் வைத்து அவருடன் பேசுங்கள். உங்கள் மனக்கவலைகள் அனைத்தையும் கேட்பதற்கும் அதிலிருந்து உங்களை மீட்பதற்கும் அவரால் தான் முடியும். தன் குழந்தைகளின் சந்தோஷமே தன்னுடைய சந்தோஷம் என்று அன்றிலிருந்து இன்று வரை வாழ்ந்து வருபவர் நம்முடைய சாயப்பா. நம்பிக்கையுடன் இருங்கள், நல்லதே நடக்கும். என் சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டன. இனி நான் என்ன செய்வேன்? அடுத்து ஏதாவது வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால் முதலீடு தேவைப்படும். எதை வைத்து முதலீடு செய்வது என்று கலங்குகிறாய். யாரிடமும் இல்லாத மிகப்பெரிய சொத்து உன்னிடம் இருக்கிறது. அதை வைத்து நீ இறந்ததற்கும் மேலாக நீ சம்பாதிக்கலாம். என்ன சொத்து என்னிடம் இருக்கிறது? நான் தான் அனைத்தையும் இழந்து பிச்சைக்காரனை விட கேவலமான நிலையில் இருக்கின்றேனே என்கிறாயா? அதுதான் இல்லை. உன் கையில் இருப்பது சாயி என்ற அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய புதையல். அந்த புதையலை நீ மிகவும் சரியான முறையில் கையாண்டால் உன் கஷ்டங்களை எல்லாம் நொடிப்பொழுதில் தீர்த்துவிடும். அதற்கு தேவை நீ சாயியிடம் காட்டப்போகின்ற அன்பு. அது மாறாத அன்பாக இருக்க வேண்டும், உறுதியான அன்பாக இருக்க வேண்டும். உன்னுடைய இன்ப காலங்களில் சாயப்பாவை போற்றியும் சோதனை காலங்களில் தூற்றக்கூடிய அன்பாகவும் இருக்கக்கூடாது. எப்போதும் உன் அன்பை சமநிலையில் காட்ட வேண்டும். ஐயா, நீதான் கதி. உன்னை தவிர வேறு கதி இல்லை என்று முழுமையான அன்பும் பக்தியுடன் என்னை சரணாகதி அடைய வேண்டும். அப்படி சரணாகதி அடைந்த பிறகு உனக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எனக்குள் இருக்கும் சாயி என்னை காப்பாற்றுவார். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையுடன் வருவதை திடமுடன் எதிர்கொள்ள வேண்டும். ஒரு முறை என் பாதங்களில் இறக்கி வைத்த உன் மனதின் குப்பைகளை திரும்பவும் முன்னுள் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக என்னுடன் என் சாய் இருக்கிறார். என் நாடி நரம்பெங்கும் அவர் வியாபித்து இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிரச்சனைகள் எல்லாம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது பனிமூட்டமாக இருக்கும். ஆனால் அருகில் சென்றால் அனைத்தும் மறைந்துவிடும் என்று தைரியத்துடன் இருக்க வேண்டும். இந்த உறுதியான மனநிலையுடன் சாயி சாயி என்று உன் மனதிற்குள் ஜெபித்துக்கொள். அப்போது உன் தந்தை உன் முன்னும் உன் பின்னும் வருவதையும் உனக்கான பாதைகளை செம்மைப்படுத்துவதையும் நீயே உணர்வாய். யார் உன்னை வெறுத்தாரோ, யார் உன்னை பழித்தாரோ, உன்னை உபயோகம் இல்லை என்று நகைத்தவரெல்லாம் உன்னை தேடி வரும்படி உன் சாயப்பா உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ படிப்படியாக உயரப்போகிறாய். அதை நானும் கண்டு களிக்கப் போகிறேன். எனவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே. நீ நினைப்பது நடந்தே தீரும். என் அன்பான மகனே, மகளே, என்னை நேராக பார். என் அருகில் வந்து அமர்ந்து கொள். சிறிது நேரம் அமைதியாக இரு. உன் மனம் இலகுவாகும். இதுவரை உங்களை நீங்கள் வருத்தி கொண்டது போதும். அதை பார்த்து கொண்டிருக்க என்னால் முடியவில்லை. ஆனாலும் பிறந்த குழந்தை உடனே நடக்காது என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோலத்தான் நீங்கள் என்னிடம் கேட்கும் சில வேண்டுதல் இருக்கிறது. நடக்க வேண்டிய விஷயங்கள் எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது நடந்தே தீரும். அதுவரை அதற்கான பக்குவத்தையும் மனதைரியத்தையும் நான் உனக்கு நிச்சயமாக அளிப்பேன். எப்பொழுதும் உனக்கு மேலே உள்ளவர்களை ஒரு பொழுதும் பார்க்காதே. உனக்கும் கீழே கோடி பேர் உள்ளார்கள். அவர்களை விட நீ எவ்வளவோ மேல் என்பதை புரிந்து கொள். இப்பவும் சொல்கின்றேன், உனக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக வேண்டிய நேரத்தில் இந்த துவாரகமாயி நடத்தி தருவேன். நம்பு, நல்லதே நடக்கும். என்னுடைய பாதங்களில் நம்பிக்கை வைத்து நித்திய நியமமாக உதியை பூசி நீருடன் கலந்து அருந்துபவர்களுடைய மனோரதங்கள் அனைத்தும் நிறைவேறும். நாம் கேட்பதையெல்லாம் பாபா தரமாட்டார். பாபாவிடம் சரணடைந்துவிட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ
தற்போது உள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. மாறாக பாபாவின் மீது நம்பிக்கை இல்லாமையை அது காட்டுகிறது. நடப்பது எல்லாமே பாபாவின் விருப்பம். வேண்டியதையெல்லாம் பாபா தருவார் என்பது தவறான கருத்து. நம்முடைய எதிர்காலத்தை நாம் அறியோம், ஆனால் முக்காலத்தையும் பாபா அறிவார். தன் குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளிப்பார். எல்லாமே பாபாவின் செயல் என்று நம்பிக்கை இழக்காமல் எப்போதும் சாயி சாயி என்று சொல்லி வாருங்கள். கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் பாபா எப்பொழுதும் நம்முடனே இருக்கின்றார். எனவே தைரியத்தோடு இரு. எல்லாம் பாபாவின் விருப்பம் போல் நல்லபடியாகவே நடக்கும். எல்லாவற்றையும் பாபா பார்த்து கொள்வார். அவரின்றி வேறு யாரும் நமக்கு துணை இல்லை. இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. நிச்சயமாக உன் நிலை மாறி நீ நிச்சயம் ஆனந்தமான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே. தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு நடத்துகிறேன். இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பெடுத்து கொள்வேன். நான் உனக்கு ஜெயம் தருவேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே. அது உன் பூர்வ ஜென்ம கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல கஷ்டத்தையும் மனமகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன். உனக்கு பின்னால் இருப்பது உன் சாய்தேவா என்னும் நான். உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். நீ தைரியமாக நின்று போராடு. உனக்கு பக்க பலமாக நான் இருப்பேன். உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று யோசிக்காதே. அனைத்தும் மாறும். எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. நிச்சயம் வெற்றி கிட்டும். உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி செய்வேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவையே. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மையை செய். உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நானே வாழ்வில் கஷ்டப்படுகிறேன் என்று கூறி உதாசீனப்படுத்தாதே. உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய். அந்த தர்மமே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும். மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடனும் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாய். உண்மை அது அல்ல. அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமக்கிறார்கள் என்று உனக்கு புரியும். பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் உனக்கு இருப்பேன். உன்னை விட்டு யார் விலகினாலும் தீங்கிழைத்தாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய். நானாக ஒரு மனிதரை அழைத்தாலன்றி யாரும் என் அருகில் வர முடியாது. ஷீரடிக்கு வருவது, இங்கு தங்குவது, கிளம்புவது என அனைத்துமே என் விருப்பப்படிதான் நடக்கின்றது. உன் வாழ்வில் ஒரு முக்கியமான திருப்பம் வரப்போகிறது. உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல, உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை, அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள். உயிர் போனாலும் தானாக போகட்டும். இருக்கும் வரை தொடர்ந்து போராடு. கோழையாக அழுது புலம்பாதே. தலைவலியாக இருந்தால் என்ன? தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன? இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போகப் போகிறாய். நடுப்பகுதியை நீ எப்பொழுதோ தாண்டிவிட்டாய். இன்னும் சிறிது காலம்தான். உன் சுமை அனைத்தையும் இறக்கி வைக்க இன்னும் சிறிது அவகாசம்தான் இருக்கின்றது. அதற்குள் அவசரப்பட்டு விடாதே. சோதனையை சகிக்கின்றவன் பாக்கியவான். ஏனெனில் சாதனை காலத்தில் அவனோட நீக்கமர நிறைந்திருக்கின்றேன். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவனாவான். யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன். இழிவு படும்போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி. அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கிறேன். நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான். இது அறியாமல் இன்னும் என்னை தேடிக்கொண்டிருப்பது ஏன்? நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ரா. ஜெய் சாய்ராம்.